வணக்கம் நண்பர்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜியை தொடர்ந்து இன்னொரு 11 அமைச்சருடைய வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரைடு போக போகிறதா ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. வலைதளத்தில் நம்பகமான ஒரு தகவல் தான். அப்படி 11 பேர் வீட்லேயும் வந்து ஒரு ரைடு போனாங்க அப்படின்னா திமுக ஆட்சி இருக்குமா இல்லை என்னன்னே தெரியல, சந்தேகம்தான். ஏன்னா ஏற்கனவே நம்மால் வந்து ஜப்பானுக்கு வந்து முதல்வராக இருந்தவர் இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் அங்கே போய் எல்லாம் பார்வையிட போயிருக்காரு. ஜப்பானில் போய் போட்டி போடலாமா, அடித்து 30,000 கோடி ரூபாய் அங்கே செலவழித்து போட்டு காசு வீசு கொடுத்து அங்கே ஜெயிச்சாலும் ஜெயிச்சா அங்கேயே நின்றலாமா கூட பார்ப்பார் போல தெரியுது, முழுசாக தெரியல. ஏன்னா அரசியலில் வந்து எது வேணாலும் நடக்கலாம்ல. போதும், தமிழகத்துக்கு 2 வருஷமாக வந்து நம்ம முதல்வராக இருந்துட்டோம், இனி ஜப்பான்லேயும் போய் ஏற்கனவே நம்ம மக்கள்கிட்ட வந்து வாக்குறுதி பேசியிருந்த மாதிரி ஜப்பானில் கொஞ்ச நாள் வந்து முதல்வராக இருக்கலாம்னு நினச்சிருந்துருக்கலாம். ஏன்னா இங்கே இங்கே நிலைமை அப்படித்தான் இருக்குது. ஏன்னா இந்த செந்தில் பாலாஜி ஒரு நபர் வீட்டில் ரைடு விட்டதுக்கே இவர் வர்றதுக்குள்ளே வந்து செந்தில் பாலாஜி உள்ளே போயிடுவார், ஆட்சியும் இருக்காதுங்கிற மாதிரிலாம் நிறைய வலைதளவாசிகள் வந்து பேசிக்கிறாங்க. இதில் 11 அமைச்சர் வீட்டில் வந்து ரைடு விட்டா 11 யார் யார் நாம சொல்கிறோம், இதாகத்தான் இருக்கணும். ஒரு யூகத்தில் தான் சொல்கிறோம். நம்பர் 1 கனிமொழி, கனிமொழி காணாத மொழி, அப்புறம் இந்த ஆர் ராசா, அப்புறம் பொன் மயிறு, அதான் முடி பொன்முடி, நான் தமிழில் சொல்கிறேன் மயிரே அப்படின்னு, ஏன்னா அவருக்கு அந்த வார்த்தை பிடிக்கும், அடிக்கடி யூஸ் பண்ணுவார். பொன்முடி, அப்புறம் கேஎன் நேரு, அப்புறம் குரமுருகன், துறமுருகன், அப்படியே லிஸ்ட் எடுத்து வச்சுக்கு. இந்த மனோ தங்கராஜன் ஒருத்தன், இந்த குரூப் பூராமே 11 பேர் இந்த லிஸ்ட்ல அடங்குவாங்க போல தெரியுது. ஏன்னா தகவல் வந்து அப்படித்தான் வந்துகிட்டு இருக்கு. நம்ம வந்து ஒரு யூகம் தான் பண்றோம், இவங்களா இருக்குமோ, கண்டிப்பா இவங்களாத்தான் இருக்கும். கொஞ்சம் நஞ்சம் போட்டா பரவாயில்ல, நாய் பெரிய சாமி இருக்கிறாரு, அப்புறம் வெள்ளக்கோயில் ஒருத்தர் சாமிநாதன் இருக்கிறாரு, இவங்கெல்லாம் இறுக்கி பிடிச்சி வருமான வரித்துறை வந்து உட்கார்ந்தாங்கன்னா வேற ஆளுகளே இல்லை. உறுப்பினையான ஆளுகள் வந்து சொல்லிக்கிற மாதிரி திமுகவில் இல்லை. 11 அமைச்சர் இவங்க போயிட்டாங்கனால தோழி முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா பேசுகிற காலம் இல்லை. ஏற்கனவே நம்மால் வந்து ஜப்பானுக்கு முதல்வர் ஆகலாம் அங்கே போயிருக்கிறாரு.